ஹேயால் ஸோ இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை சாதா எண்ணெயோ ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் வந்து ஒரு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கியூப் க்யூபாக கட் பண்ணிக்க அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நான் லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை பண்ணி இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீட்டிலேயே செய்கிற இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் அவசரமாக ட டக்குன்னு செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கவலையில் உள்ளதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையுமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காவை சின்ன சைஸ் கியூபாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த இது கூடவே தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா வெந்த அப்புறமா இப்போ இந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும் ஸோ வெந்த அப்புறமா இது கூடவே ஒரு கால் கப்லேருந்து கம்மியாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு தரம் மசாலா கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வரவல் ரெடி அவ்வளோதான் இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்